அண்ணாமலை சொன்னதுனால தான் இந்த ரெய்டு நடக்குதுன்னா இதை விட வெட்கக்கேடு வேறு எதுவும் கிடையாது. அது நல்லதும் அல்ல. ஏன்னா அப்போ வருமானவரித்துறை தனக்குன்னு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு புலனாய்வு அமைப்பு இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஆனாலும் அண்ணாமலை சொன்ன பிறகாவது போனாங்களே அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ஈ ஸ்கொயருக்குள்ளே எப்படியாவது ரெய்டு போயிடுங்க அப்படின்னு நம்மை போன்றவர்கள் பொதுமக்களோ பத்திரிகையாளர்களோ எதிர்பார்க்கலாம். ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது அரசியல் ரீதியாக போகிற போக்குள்ள சொல்லிக்கிட்டு போகாமல் உரிய ஆதாரங்களை கொடுக்கணும், அல்லது சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அது உண்மையானு வெளியில் கொண்டு வரணும்னு நானே சில பேட்டிகளில் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இது நடந்தால் தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். அண்ணாமலை சொன்னது பொலிட்டிக்கல், இந்த ஜிஸ்கோய நிறுவனம் முதலமைச்சருடைய குடும்பத்து உறுப்பினர்களோடு தொடர்புடையதுன்னு சொன்னால் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஜிஸ்கோயரோ பிஸ்கோயரோ ஆர் ஸ்கொயரோ எந்த நிறுவனமோ வரி ஏய்ப்பு செய்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வருமான வரித்துறையினுடைய கடமை. ரைடுகள் நடக்குது, தவறு நடந்திருக்கான்னு இவங்க சொல்லட்டும், அது முதலமைச்சர் குடும்பத்தோடு சம்மந்தப்படுதான்னு அண்ணாமலை வேறு வகைகளை நிரூபிக்கட்டும், அப்போ நம்ம அதை